பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் அடிக்கலாம். இந்த வாரி நம்ம ஜெயிக்கிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு சினிமா பர் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம கார்த்திக் ராஜ் இயக்கத்தில் அக்கடி தினேஷ், சந்திதா, பாலசரவணன், ஸ்ரீமன், சரத், திலீப் சுப்ரமணியம், ஜான் விஜய் இவங்க நடிப்பில் வெளியிருந்துருக்க புல்குத்து படத்தை பார்க்க போகிறோம். படத்தை பற்றி பார்க்குறது முன்னாடி இந்த படத்தை பார்க்கறதுக்காக நம்ம ஒரு ப்ரீ ரிவ்யூ ஒன்று சொல்லியிருந்தோம். அதில் வந்து இந்த 29 ரிலீஸ் ஆக போகிற 5 படத்தில் இந்த படத்தை தான் ஃபஸ்ட்டு ரேட்டிங் கொடுத்துருந்தோம். எஸ், ஸோ அந்த ரேட்டிங் வந்து எப்படி இருக்குது, எங்களோட எதிர்பார்ப்பு இந்த படத்தில் நிறைவேறுச்சா அப்படிங்கிறது வந்து ரிவ்யூவில் பார்க்கணும். முக்கியமான காரணமாக நம்ம சொல்லியிருந்த படத்தில் என்னென்னா படத்தோட ட்ரைலர். ஏன்னா படத்தோட ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கடற்புறத்தை சுற்றியே இருந்தது. இப்போ இருக்கிற சமகால பிரச்சனைகளை எதுவும் பேசியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இரண்டாவது ஒரு காரணம் என்னன்னா கந்துவட்டி பிரச்சனையை பற்றி படத்தில் வந்து டைலாக்ஸ் அதிகமாக இருந்தது. ரீசெண்டாக வந்து இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்ட பிரச்சனை வந்து மீனவர் பிரச்சனை வந்து கந்துவட்டி பிரச்சனை வந்து இந்த ரெண்டு பிரச்சனையை பற்றி படத்தில் பேசியிருப்பாங்களோ அப்படிங்கிறதுனால வந்து அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு உங்களுக்கு மேலே. ஆனால் வந்து படத்தில் அந்த மீனவர் இஷ்யூலாம் பேசியிருக்காங்களா, அந்த மீனவர்கள் வாழ்வியில் காமிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு பர்சனோட காட்டில் எஸ் அடுத்து வந்து என்னன்னா படத்துல முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது வந்து கந்துவட்டி பிரச்சனையா சொல்றாங்க. அதுக்கு வந்து எந்த நியாய தர்மமும் பேசாம ஜஸ்ட் லைக் தட் அது ஒரு காரணமா அது வில்லனை வந்து ஒரு கொடூரமான காமிக்கிறதுக்காக வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த விஷயத்தையுமே வந்து அப்படியே விட்டுட்டு அந்த பழிவாங்கிற கதையாவே வந்து சாதாரணமான ஒரு பழிவாங்கிற கதையாவே படம் முடிஞ்சிருக்கும். படத்தோட கதை பற்றி பார்த்தீங்கன்னா பிரேம் சொன்ன மாதிரி தான் ஒரு ரிவன் ஸ்டோரி. காலத்து காலமாக தமிழ் சினிமாவில் வந்துட்டு இருக்க ஒரு ரிவன் ஸ்டோரி. ஆனால் அந்த ரிவன் ஸ்டோரியை ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளேயோட அழகான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு சஸ்பென்ஸோ சர்ப்ரைஸோ படத்தை கொண்டு போயிருக்காரு. சொல்லப்போனா இடைவெளி வரையுமே அந்த சஸ்பென்ஸ் வந்து அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஒருவேளை ஒரு தினேஷ் வந்து இப்படிப்பட்டாலாம் இருப்பாரோ, தினேஷ் வந்து ஒரு போலீஸாக இருப்பாரோ அப்படிங்கிற யோசனைகள் பலவிதமாக நம்மளுக்கு தோணுது. அந்த ஒவ்வொரு முடிச்சையுமே ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒன்று ஒன்றா உடைக்கும் போது வந்து நம்மளுக்கு அந்த சஸ்பென்ஸ் ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுறோம். ஓகே, இந்த சஸ்பென்ஸுகளுக்கான காரணங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக தான் அந்த தமிழ் சினிமாவோட பேசிக் ஸ்கிரிப்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் முடிச்சு போட்டு செகண்ட் ஹாஃப் வந்து முடிச்சு அவுக்கிறது தான். இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸ் எப்படி கொண்டு போகிறது. ஓகே, நம்ம ஹீரோ அட்டகர் தினேஷ் ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான கோஃபார்மர். குக்கு விசாரணை படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த படத்துல கிடைச்சிட்டு அவர் கோபம் கோல் தான். ஒரு ரொம்ப போல்டான கேட்டில் வர்றாரு. ஸ்பேஸ்ல வந்து அவ்வளோ ஒரு அகட்னஸ், ஒரு மாதிரி இருக்கமாவே இருக்காரு படம் ஃபுல்லா. த்ரூ அவுட் அப்படியே டெவலப் பண்றாரு. அவ்வளோ பாலசரன் பிரச்சனை காமெடி பண்றாரு. காமெடினா நார்மல் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இல்லை, ஒரு பிளாக் ஹியூமர்ல ட்ரை பண்ணிருக்காரு. நல்லா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ரெண்டு ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு நல்லாவே கொண்டு போயிருக்காரு அவரோட ஆக்டிங். அங்கங்க அவர் அழுகிறதாகட்டும் கோவப்படுறதாகட்டும் ஆக்சுவலா ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பயங்கரமா பண்ணியிருக்காரு. அடிச்சு நொறுக்கிட்டாரு எல்லாத்தையும் நல்லா ஸ்விம் பண்ணிருக்காரு. அடகதி தினேஷ் போலவே இந்த படத்துக்கு வந்து பெரிய பிரஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு யார் மாதிரி தான் பாலசரவணன். இதுக்கு முன்னாடி வந்து அட தினேஷும் பாலசரவணனும் இணைந்து வந்து நம்ம திருடல் போலீஸ் படத்தில் நடிச்சிருப்பாங்க. சேம் டிப்டோ அதே மாதிரியான ஒரு ட்ராக் தான் இந்த படத்துலையுமே அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா வந்து அந்த படத்துலையுமே வந்து த்ரூ அவுட் ஃபிலிம் ரெண்டு பேரும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவாங்க. அதே போல் இந்த படத்துலையுமே வந்து த்ரூ அவுட் ஃபிலிம் ரெண்டு பேரும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த தினேஷ் பண்ற எல்லாத்துக்கான காரணங்கள் எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து பாதிப்பு வந்து பாலசரவணனுக்கே போய் சேரும். அது வந்து பாலசரவணன் ரியாக்ட் பண்றது எல்லாமே வந்து ஃபுல்லா காமெடி, ஒரு பயங்கரமான காமெடியா இருக்கு படத்துல. எல்லாரும் தியேட்டர்ல எல்லாருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. அந்த டைலாக் வந்துட்டு சின்ன பசங்க பேசணும் நினைக்கிறேன். சுப்ராசங்கர்னா சும்மா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காமெடி இதுல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஸ்ரீமன் பத்தி பார்க்கணும். ரொம்ப முக்கியமான கேரக்டர், பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு படத்துல. ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தா வந்து ஸ்ரீமனோட ஆக்டிங். அவ்வளவு இயல்பான பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ரவுடி ஆகட்டும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகட்டும் ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அவரு அந்த 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 அவரோட நண்பன் ஜான் விஜய் வந்து கொல்லப்படும் பொழுது வந்து அவர் தடுக்க முடியாமலும் அந்த காப்பாற்ற முடியாமலும் என்ன செய்யறது என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம அழுதுகிட்டும் சிரிச்சுக்கிட்டும் அந்த ஒரு ரியாக்ஷன் பண்றா அந்த இடத்துல வந்து செம்மையா நடிச்சிருக்காரு உண்மையிலேயே ஸ்ரீமன். கண்டிப்பா. அப்புறம் இந்த படத்துல ஒருத்தர் ஆக்டிங் டிபியூட் பண்ணிருக்காரு, யாருன்னா நம்ம திலீப் சுப்ரமணியம், நினைச்சிருக்கேன். படத்துல நடிச்சிருக்க வில்லனோட பாடி லாங்குவேஜுக்கும் டப்பிங் வாய்ஸுக்கும்
இத்தனை செட் ஆகணும்னு தான் நான் சொல்றேன். படத்துல துண்டா தெரியுது வில்லனோட வில்லன் வர போர்ஷன்ஸ் மட்டும் துண்டாவே தெரியுது, ஒட்டவே இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு பயமும் ஏற்படல, எதுவுமே இல்லை வில்லனை பத்தி. அதனால வந்து படத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் நமக்கு கம்மியா தான் இருக்குன்னு சொல்லலாம். அதான் வில்லன் வந்து நம்ம ஆக்டர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு நம்ம தமிழ் பேச தெரிஞ்ச இங்க இருக்கிற வில்லன்ஸ் நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. தமிழ் பேச தெரிஞ்ச வில்லனை பயன்படுத்தாலே வந்து காட்சி உயிரோட்டமா இருக்கும், நம்மளுக்கும் வந்து காட்சியோட ஒன்றி போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அப்படி இல்லாதாலும் அந்த வில்லனுக்கு தகுந்த மாதிரியான குரல்களையோ இல்ல வில்லனை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாயசிக்க வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பழைய சொத்த பேசி சாப்பிட்டுட்டு பேசும்போதெல்லாம் வந்து ரண கொடூரமா இருக்கும். உண்மையிலேயே அந்த சீன்ஸ் எல்லாம் ஒட்டவே இல்லை, சிரிப்பு தான் வந்து பார்க்கலாம். உண்மையிலே தியேட்டர்ல எல்லாருமே சிரிச்சாங்க அந்த சீனுக்கெல்லாம். இப்போ கேரக்டர் நம்ம ஹீரோயின் நந்திதா அட்டகத்தில பார்த்தப்ப அட்டகத்தில் தினேஷ் நந்திதா ஒரு அந்த அந்த படகுல இருந்து தினேஷ் டாக்டாவே ஓடி போய் சண்டை போடுற சீன்ஸ் எல்லாம் வந்து இதமாகட்டும் எல்லாமே வந்து செம்ம ஒர்க்னு தான் சொல்றோம். கேமராமேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல அந்த கடற்புறத்தை வந்து அப்படியே கொண்டு வந்து நம்ம கண்முன்னாடி நிறுத்துறதுக்காக நிறைய உழைச்சிருக்காப்புலன்னே சொல்லலாம். கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ல அந்த படகு போட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த டாப் வியூ அந்த கடல் காட்டுறது ஊரை காட்டுறது ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. எடுத்துல ஃபுல்லா அந்த ஏரியா கவர் பண்ணி நம்ம கண்ணில் பாக்குற அப்படியே அந்த ஊரையே பாக்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எடிட்டிங் வந்து நம்ம பிரவீன் கேள் பண்ணியிருக்காரு, கபாடி பைரவங்க பெரிய படங்கள் பண்ணவர் இந்த படத்தையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நீட்டான கட்ஸ் ஸ்கிரீன் வந்து போர் அடிக்காமல் டேரக்டரோட சேர்ந்து கொண்டு போயிருக்காரு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா வந்து மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகர். உண்மையிலே சொல்ல போனால் பாட்டுலாம் வந்து நம்ம தனியாக கேட்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதோட இன்னொன்று என்னன்னா படத்தில் வந்து பாட்டு பிளேஸ் பண்ணியிருக்க விதம் வந்து ரொம்ப டக்கு டக்கு வந்துட்டு போகிறதுனால நம்மளுக்கு படத்தில் பாட்டு இருக்கா அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் ஆர்ஆர்னு பார்க்கக்கூடியனா வந்து அவரோட பழைய டச் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் படமும் பார்த்தீங்கன்னா சின்ன படம் தான், ஆக்சுவலாக அந்த சம்சார் கட் பண்ணால் தான் சின்ன படம் ஆயிருக்கும். கரெக்டாக அந்த 2 hours அப்படிங்கிறது கிறிஸ்பாக இருக்குது. ஒரு மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மணி நேரம் செகண்ட் ஆஃப் கரெக்டாக இருக்குது. ஒரு 2 hours நீங்கள் போய் உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாத இதாக தான் இருக்கும். நீங்கள் போய் எங்கள் சேனல் உட்காரப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் படத்தை பார்க்குறப்போ. உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பாப்ரே ஆதி.